வணக்கம், நான் பிரசாந்த். நான் இனியன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் நம்ம பணிக்கு வந்திருக்கிறாரு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம், கிட்டத்தட்ட 6 மாதம் கழிச்சு இவரை மீட் பண்ணுறேன். எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னா, நம்மக்கிட்ட சின்ன சேவல்கள் வாங்க வந்திருக்காரு. இப்போ நம்மளோட ஃபார்ம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நம்ம அடுத்தடுத்து நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா டைவ் பண்ணி நிறைய ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா மொதல் டைம் இவர்கிட்ட இருந்தே பேரண்ட்ஸ் ஆக எடுக்கலாம் அப்படின்னு நம்ம வந்திருக்கோம். ஸோ இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளாக்மெயிலாம் பண்ணி இவரோட சீக்ரெட்லாம் நிறைய என்கிட்ட இருக்குது. அந்த சீக்ரெட்லாம் நான் இவர்கிட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட சேவல் வாங்குறாருங்க. ஸோ நல்ல வாழ்க்கட்டு சேவலே, இந்த மாதிரி ஒரு 2 சேவல் வாங்குறதுக்காக வந்திருக்கிறாப்புல. ஸோ இதுக்காக வந்துட்டு இ பாஸ் எல்லாம் அப்ளை பண்ணி கொஞ்சம் சிரமப்பட்டு தான் வந்திருப்பாரு. சொல்ல முடியாது இவரோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி இவர் வந்திருக்கலாம் இல்லைங்க. நார்மலாக தான் எல்லாரும் போகலாம், நார்மலாக இ பாஸ் எடுத்துகிட்டு போகலாம். அதனால் இப்போ வந்துட்டு நம்ம வீட்டில் தான் இருந்துட்டு போகிறோம். ஸோ அதே மாதிரி இப்போ எத்தனை கோழிகள் வச்சிருக்கிறீங்க? அடுத்த கட்டமாக உங்களுடைய கோழி வளர்ப்பத்தி பிளான் என்ன? இப்போ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கோழியும் பக்கமாக பேரண்ட்டாக வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சிக்ஸ் நம்மகிட்ட ஒரு 100-150 சிக்ஸ் மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ இதை தொடர்ந்து நமக்கு வந்து பெருவிட நல்ல மார்க்கெட் இருக்கு. அதுக்கப்புறம் இனியனுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு போட்டியாளராக வரணும், அதுக்காக தாராளமாக வாங்க, அதை தான் நான் விரும்புகிறேன். அப்படிலாம் இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்களோட ஃபார்மில் வந்து நம்ம டைவ் பண்ணி அங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெருவிட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபார்ம் எப்படி செட்டப் பண்ணியிருக்கோம், எப்படி எல்லாம் பண்ணுறோம்ட்டு என்னோட விவசாய நிர்மாண சேனல் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். எப்படி உங்களுக்கு பேஸ்மெண்ட்லேருந்து, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி ஃபென்சிங் பண்ணியிருக்கோம், இதுக்காக ஷெட்டெல்லாம் எப்படி போட்டிருக்கோம், எவ்வளோ பேரண்ட் எந்த இடத்துல எடுத்திருக்கோம், அதுக்கப்புறம் அந்த இது A to Z உங்களுக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணிருக்கோம். ஸோ இவர் சேனல் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு விவசாய நிர்மாண சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு. ஆமாங்க, விவசாய நிர்மாண சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக லிங்க் போட்டுருவோம் சகோ சார். நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் இல்லை லிங்க் போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரில கட்டாயமாக லிங்க் வரும் மக்கள். கமெண்ட்ல விவசாய நண்பன் யூடியூப் சேனலோட லிங்க் இருக்கும், மறக்காமல் அதை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய விவசாயம் சார்ந்த தகவல் போட்டிருக்காரு, மறக்காம அந்த வீடியோக்குள்ள எல்லாமே பாருங்க. அதே மாதிரி இளம் விவசாயிகளுங்க, வளர்ந்து வர விவசாயிகள் கூடவே ஆடு மாடு பார்த்து பண்ணி விடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு விவசாயியாக இருந்துட்டு கோழி பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம், வேலைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வேலையை விட்டுட்டு முழுசாக ஆடு மாடு கோழி அப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ முடிஞ்சளவுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுக்குறீங்க, கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் இருக்கிறீங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஓடுறக்கான உத்வேகமாக இருக்கும். கரெக்டுங்களா? கரெக்ட் தான். சரிங்க சார். அடுத்ததான் கேட்குறேங்க, இப்போ நீங்கள் எப்படி உங்களுக்கு கோழி வளர்த்தணும்னு தோணுச்சு? இப்போ நீங்கள் சேலத்தில் இருந்தீங்க, நான் வந்துட்டு கோயம்புத்தூர்ல இருந்தேன். யூடியூப் சேனல் மூலியமாக தான் பழக்கமாச்சு. ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு மாதிரி உங்கள்கிட்ட சின்ன கேள்விகளெல்லாம் கேட்கணும். எப்படி உங்களுக்கு கோழி வளர்த்தணும்னு தோணுச்சு? இல்லை கோழி வளர்ப்பு அப்படின்னா எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு ஆர்வம் தான். சின்ன வயசுலேருந்தே நான் வந்து கோழி இல்லாமல் இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஜாப்லாம் போயிட்டு ஒரு 35-40 ஏஜில் வந்து நம்ம வந்து ஃபார்மிங் இதெல்லாம் போட்டு பண்ணலாம் அப்படின்னு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தகுதிக்கு எந்த கம்பெனியில் வேலைக்கு போய் நம்ம சேரக்கூடாது, அதனால் நாமளே ஓனாக ஏதாவது சுய தொழில் பண்ணலாமே அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய சார்ந்த தொழில் நமக்கு வந்து கோழி வளர்ப்புங்கிறது நல்லா நமக்கு வந்து தெரிஞ்சது. நம்ம வந்து ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயத்தில் வந்து போனால் தான் நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னு நான் நினச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு வந்து பல எதிர்ப்பு வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம வந்து எதிர்ப்பு வராமல் போகணும் அப்படின்னு என்னென்னு பார்த்தேன். ஸோ அப்போ வந்து நம்ம யூடியூப் சேனல் பற்றி எனக்கு வந்து சேனல் ஆரம்பிக்கிறது இந்த இன்ட்ரெஸ்ட் தெரியாது இருந்துச்சு. இது ஃபுல்லாகவே நான் வந்து ஃபுல்லாகவே நாலேஜ் எல்லாமே காலேஜ் ஃபைனல் படிக்கிறப்ப வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே, நம்ம வந்து விவசாய சார்ந்தே நம்ம யூடியூப் சேனல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இவரோட சேனல் ஒரு 1 இயராக பிரேக்ல இருந்துச்சு. அந்த டைம் நான் உள்ள அப்போ வந்து கொஞ்சம் சின்ன பர்சனல் பிரச்சனைனால ஒரு வருஷமா வந்து வீடியோ போடாமல் இருந்தேங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சொல்ல போச்சு அப்படின்னா என்னை வம்படியாக வர வச்சுங்க. அந்த ஒட்டக வீடியோன்னு நினைக்கிறேன், ஒட்டக வீடியோ போயிட்டு திருச்செங்கோட்டுக்கிட்ட இருந்து எடுத்துட்டு ஒரு போட்டியாளர் இல்லைங்க, இவர் தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்றாரு சரி சகோ வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்போ தான் நான் யூடியூப் சேனலே வந்துட்டு நான் அடுத்த கட்டமாக போகலாம். அதாவது என்னன்னா அப்படியே ஒரு ஹோல்டாக விட்டாச்சு, ஒரு சின்ன பிரச்சனைனால ஒரு வருஷமாக ஹோல்டாக விட்டாச்சு. அதுக்கப்புறம் கூப்பிட்றாப்பில் இந்த மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட் ஆகிறோம். அப்போவே பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் நிறைய சேர்ந்து வீடியோ கால் பண்ணியிருக்கிறோம், டெய்லி ஒரு டைம் 2 டைம் ஆச்சு கால் பண்ணி பேசிடுவோம், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். யூடியூப் சம்மந்தமானதாக இருந்தாலும் சரி இல்லை ஆடு மாடு கோழி வளர்ப்பாக இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் நிறைய ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் எங்களுடைய நட்பு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இடத்துக்கு போயிட்டு இருக்குது. கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வளர்ந்துட்டும் இருக்கிறோம். கண்டிப்பாக ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு யூடியூப் சேனலும் நடத்திட்டு ப்ளம் ஃபார்மிங்கில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸில் அநேகமாக நாங்களாக தான் இருப்போம்னு நாங்கள் நினைக்கிறோம். அதை தாண்டி நிறைய நண்பர்கள் இருக்கலாம். ஸோ ஓரளவுக்கு ஃபேமஸாக இருக்கிறது நாங்கள் தான் இருக்கணும் நம்புறோம். ஸோ முடிஞ்சளவுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு சகோ வேறு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வேறு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஆக்சிடென்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலே ஃபுல்லாக பிளாக்ல இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் கண்டிப்பாக இந்த அல்காரம் வந்து எனக்கு விட்ட அல்காரம் கண்டிப்பாக எடுக்கிறது ரொம்ப 1 இயர் மேலே ஆயிடுச்சு இருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி உங்கள் சேனலோட அல்காரம் போயிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸ் ஃபுல்லாகவே ஃபார்மிங் வீடியோஸ்லாம் பண்ணி கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த லாக்டவுனால பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இவரால் பண்ண முடியல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் லாக்டவுனில் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ நாமளும் ரெக்கவர் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அந்த டைம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நான் எங்கள் சேனல் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்றி சார். நன்றிகள் நன்றிகள். இப்போ வந்துட்டு நம்ம நார்மலாக யங்ஸ்டர்ஸ்
பெருசாக கோழி வளர்த்த ஆரம்பிக்கிறோம். இந்த வீட்டிலிருந்து சப்போர்ட் அப்படிங்கிறது எப்படிங்க இருக்குது? இதை வந்துட்டு நான் கேட்கணும் நினச்சி நேற்று லைவ்லையும் கொஞ்சம் நிறைய பேசிட்டு நானே ஆக்சுவலாக அது அது ஏன்னா நம்மளை வளர்த்தனவங்க இல்லைங்களா அப்படிங்களா பார்க்கல நம்மளை வளர்த்தனவங்க இல்லைங்களா அவங்க வந்துட்டு ஓரளவுக்கு ஓகே எங்கே தடமாறி போயிடுவாங்களோங்கிற பயம் வந்துட்டு பேரண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் என்னென்ன வகையான எதிர்ப்புகளை சந்திச்சிங்க இல்லை எதிர்ப்பே சந்திக்கலையா? எதிர்ப்பு அப்படின்லாம் கிடையாது. நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஜாப் போயிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா நான் லோக்கலே தான் போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து நைட் ஷிஃப்ட்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்துட்டு நல்லா வளர்த்த புள்ள இப்படி போய் வேலை போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நைட் ஷிஃப்ட் போச்சுன்னா ரெண்டே மாதத்துல வேலைக்கு போனேன். நான் அவங்களே மொதல் மாதத்துல வீட்டில் நிற்க சொல்லிட்டாங்க அந்த கம்பெனி வேண்ட வேறு எதாவது பார்த்துக்கோங்கிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஒரு ஒன் இயர் இதில் போகலான்னு பார்த்தோம். ஸோ அந்த ரெண்டு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கே கொஞ்சம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சி அந்த ரெண்டு மாதம் நான் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு கற்றுக்கிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா சரி ஓகே நம்ம சுய தொழிலாக பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னேன். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா பொண்ணு யாரும் தரமாட்டாங்க. இதே இதுதான் இன்னும் பார்த்துங்க எனக்கு இன்னும் பொண்ணு கிடைக்கல. ஆனால் இல்லை அது ஜாதக பிரச்சனை. சரி சொல்லுங்க. அதுக்கப்புறமா சரி ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விவசாயின்னு சொன்னாலே மதிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் மதிக்கிற மாதிரி ஆனால் நம்ம தொழிலே இருக்கணும். ஸோ அப்புறம் சேனல் ஆரம்பிச்சிச்சு. சேனல் வந்து ஆரம்பிச்சுனா பார்த்தீங்கன்னா நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி சப்போர்ட் பண்ணி அந்த பாராட்டுக்கள் அதுக்கப்புறம் ஒரு ரெவன்யூ அப்படிலாம் வர ஆரம்பிச்சுனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து சப்போர்ட் பண்ணுறதை விட்டுட்டாங்க. அதாவது எப்படின்னா எதிர்ப்பு தெரிவிக்கல சப்போர்ட்டும் பண்ணல லேண்ட் இருந்துச்சு மற்ற இதெல்லாம் அப்படியே விட்டுட்டாங்க. ஓ ஓன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே வளர்ந்து வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த கோழி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை எங்கெங்கெல்லாம் திசை மாற்றி போயிட்டு இருந்துச்சு. அந்த கோழி வந்து அந்த ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்போ அதுலேருந்து ரெக்கவர் ஆகி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே இதில் போயிட்டு. இன்னொன்று சகோம் கோழி வாங்க வந்தால் நம்மளுக்கு சில பிரச்சனைகள் வருது. ஆனால் இந்த கோழியாக தான் நம்மளுக்கு வாழ்க்கையாகவும் அமைஞ்சிருக்குது. எனக்கு கடைசி வரைக்கும் இந்த கோழிகளுக்குள்ள தான் இருக்க போகிறோம். அதே மாதிரி கோழி வளர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயங்க. என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஒரு ஜாப் போனீங்கன்னா கூட காலையில் நேரத்தில் போகணும் திரும்பி சாயங்காலம் வரணும் ஒடியாரணும் நிறைய சிக்கல்கள் இருக்குதுங்க சரிங்களா. நம்ம இப்போ வந்துட்டு இறைச்சி தேவை அப்படிங்கிறது வந்துட்டு இந்த காலத்தில் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. இந்த லாக்டவுன் சமயத்திலலாம் கோழிக்கறி ஆட்டுக்கறி அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கறிகள் எல்லாமே எவ்வளோக்கு விற்குதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஸோ மக்கள் வந்துட்டு எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப கையாக வித்துட்டுருக்குது. ஸோ நம்ம அவ்வளோக்கு விற்க தேவையில்லைங்க. நார்மலாக ஒரு 400 ரூபாய்க்கு நாட்டுக்கோழி விற்றா கூட அது லாபமானதாக. ஏன்னா இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி 350-400 ரூபாய் விற்றுட்டு இருந்து நம்ம 400 ரூபாய்க்கு நாட்டுக்கோழி விற்றாங்க. பார்த்தீங்கன்னா 550-650 கூட போயிடுச்சு. அதில் இப்போ நிறைய ஃபார்ம்ஸில் உருவா ஆரம்பிச்சிருச்சு எல்லாம் புதுசு புதுசாக வரப்போ. ஸோ ரொம்ப டிமாண்ட் ஆரம்பிச்சிருச்சு. இவர்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போராட்டத்துக்கு அப்புறம் தான் நம்ம வந்து வலுக்கட்டையில பிடிங்கிட்டு வரேன்னு சொல்லலாம். ஆமாங்க செவன் மட்டும் ஒரு மனசால தந்துட்டு இருக்குது. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா தூக்கினது தான். ஆமாங்க ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா அது நம்மளுக்கு பேரண்ட் குறைஞ்சிரும் இல்லைங்களா. கண்டிப்பாக சகோ கொடுக்கணும். ஆனால் முன்னாடியே கொடுத்துருக்குங்களே சகோ ஒன்ஸ் வந்துட்டு கோழி அப்புறம் அந்த அடபடுக்கிற கோழி கோழியோடவே கொடுத்துங்க. அஞ்சு குஞ்சு ஒரு கோழியோட கொடுத்துனேங்க. அந்த மாதிரி நல்லா ஆக்டிவாக இருக்குது. நான் உங்கள்கிட்ட வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஸோ உங்களுக்கு அது காமிக்கிற மறுபடியும் இவர்கிட்ட எந்த இதெல்லாம் வாங்கியிருந்தது அப்படின்ட்டு. ஸோ அது உங்களுக்கு வந்து பார்க்குறப்ப கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சகோ இப்போ வந்து நீங்கள் என்கிட்ட கேட்டீங்க எப்படியெல்லாம் எதிர்ப்பு வந்துட்டு இருந்துச்சு நீங்கள் வந்து எப்படி இதில் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அதுக்கப்புறம் சேனலில் எப்படி உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்தது அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படியெல்லாம் சப்போர்ட் இப்போ இருக்குது உங்களுக்கு? சப்போர்ட் வந்துட்டு இப்போ ரொம்ப நல்லாவே இருக்குதுங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு யூடியூப் சேனல் பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் வர்றாங்க. அதே மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு கோழினா கோழி நம்ம சொல்லக்கூடிய விலைக்கு நம்ம விற்க முடியும் சரிங்களா. இப்போ சேவலை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சொல்லக்கூடிய விலைக்கு விற்க முடியும் நண்பர்களுக்கு கொடுக்க முடியும். அதே மாதிரி நம்மளை சார்ந்து ஒரு 2-3 பண்ணையெல்லாம் உருவாயிருச்சு. அந்த பண்ணையில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பாவோட வயசில் இருக்கிறவங்க. ஸோ நம்ம சொல்லி அவங்க பண்ணுவாங்க. அப்போ அவங்க வந்து நம்ம அப்பாங்கள் கூட கம்யூனிகேஷன் பண்ணுறப்போ ஸோ இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் கூடிருச்சு. ஸோ எங்கே என்ன வச்சாலும் கேட்குற காலையில் சரிங்களா வந்துட்டுருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி அதுதாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த 1.5 ஏக்கரை பூமிக்குள்ள நம்ம எங்கே எது பண்ணாலும் அவங்க வந்து கேட்காத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஏன்னா ஓகே இவங்க வந்துட்டு எல்லா விஷயமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க தடமாறி போக மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி ஃப்ரீயாக விட்டாச்சு. நாமளும் பார்த்திங்க அப்படின்னா அதை தாண்டி எதுவும் பண்ண போகிறது நம்ம வந்து முருங்கை மரம் வைக்கிறது ஸோ கோழிகள் வளர்த்துறது ஆடுகள் வளர்த்துறது மாதிரி தான் போயிட்டுருக்குது. இந்த மாதிரி தான் அங்கே போகுது. ஸோ எதிர்ப்புகள் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் கொஞ்சம் பலமாக இருந்தது சரிங்களா. வேண்டாம் கோழி வளர்த்தக்கூடாது பொண்ணு கிடைக்காது இந்த மாதிரி சின்ன சின்ன எதிர்ப்புகள் எல்லாம் நல்லா பலமாகவே இருந்தது. அதெல்லாம் நேற்று லைவில் விரிவாகவே சொல்லியிருந்தேன். ஸோ இப்போலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ வந்துட்டு என்னென்னா நம்மளே ஓரளவுக்கு வந்துட்டோம்ல சிங்கிளாக ஹாப்பியாக. ஆமாங்க சிங்கிளாக இருக்க வரைக்கும் தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிங்கிளானாவே பிரச்சனை தான் சார். ஸோ அதனால சிங்கிளாக இருப்போம். ஓகே வேறங்க வேற ஏதாவது எங்கிட்ட மணிலாவத்தில் எப்படி இருக்கேன்? நீங்கள் கொடுத்த மணிலாவத்து வணக்கங்க. என்னென்னா இவர் ஒரு 7 மணிலாவத்து கொடுத்தாருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 தான் இருக்குது. 4 மணிலாவத்து என்ன அப்படின்னா ஒரு நாய்க்குட்டி ஒன்று இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு ஒரே பராமரிக்கலைங்க. நாய்க்குட்டி ஒன்று இருந்துச்சு. அந்த நாய்க்குட்டி பிடிச்சிருச்சுங்க சரிங்களா. எனக்கு தெரியல அது கருநாய்க்குட்டி ஒன்று. அதை நாங்கள் வேற ஒருத்தங்களுக்கு கொடுத்துட்டோம். அது பார்த்திங்க அப்படின்னா நைட் ஒரு 10 மணிக்கு மேலே தான் அப்படியே பண்ணக்குள்ள வந்து அது என்னென்னு கேட்டிங்கன்னா புதுசாக வந்து விட்டதும் என்னுடைய கோழிகள் பிடிச்சது கிடையாது. இப்போ புதுசாக ஒரு பேர்டு வந்ததுமே அதுக்கு வேறு எங்கேயோ இருந்து என்னமோ வந்த மாதிரி ஆகி போச்சு. அதனால அது வந்துட்டு ஏதோ நம்ம கோழிகள் பண்ண வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு அப்படியே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் பிடிச்சி சாப்பிட்டீங்க எப்படி உங்களுக்கு வந்து இந்த கட்டு சேவல் ஐடியாலாம் வந்துச்சு? கட்டு சேவல் ஐடியான்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்றும் சொல்ல போச்சுன்னா நம்ம அதிகமாக கட்டு சேவல் பண்ண இல்லைங்க. சேவல் இருக்குது உள்ளுக்குள்ளே இருக்குது சேவலையும் இருக்குது. கட்டு சேவல் பண்ண வந்துட்டு அதிகமாக இன்டர்வியூ எடுக்க போனது. அந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளும் எடுத்து கட்டு சேவல் பண்ண போட்டால் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வங்கள் வந்துடுது. அதனால் கட்டு சேவல்
ட்ராவல் பண்ண விட்டு வைக்கல, அதுக்குள்ள குதிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு அப்படிதானுங்க. ஏன்னா இப்போ நம்ம நிறைய இடம் போகிறோம், ஒரு சொட்டு நீர் சம்மந்தமாக பார்க்குறோம், ஒரு விவசாயம் சம்மந்தமாக பார்க்குறோம், இந்த மாதிரிலாம் பார்க்குறப்ப நம்மளுக்குன்னு ஒரு உள்ளுர் உணர்வு ஆசைகள் வருது. அதனால வந்துட்டு சரி அந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்தது தான் கட்டு சேவை. ஸோ அடுத்து உங்களுக்கெல்லாம் எப்படி சொல்லுவோம் புறா வளர்த்தலாம்னு சொல்லி ஆசை வந்தது இல்லை நான் கேட்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா புறா வளர்த்தினாவே வந்துட்டு ஆகாது, அந்த மாதிரி புறா புறா வீட்டில் இருந்துச்சுன்னா அனத்தோ அனத்தின குடும்பத்துக்கு ஆகாது, இந்த மாதிரியெல்லாம் எதிர்ப்புகள் நிறைய இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் எவ்வளோ புறா உங்கள் வீட்டில் வளர்த்துறீங்க? புறா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சாதா பேர் வந்து ஒரு 40 பேருக்கு பக்கமாக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ இண்டியன் ஃபேண்டல் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன், அப்புறமா அது மொத்தம் கொடுத்துக்கோ. இண்டியன் ஃபேண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்தேன், இப்போ மறுபடியும் இண்டியன் ஃபேண்டில் இப்போ வந்து கரெக்டாக குவாலிட்டியாக பார்த்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டுருக்கோம். புறாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி அவங்க வந்து முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 4-5 தரம்ல வளர்த்து வந்துட்டுருந்தாங்க. ஸோ அதனால் எங்கள் வீட்டில் வந்து எதுவும் பிரச்சனை இல்லை, அதனால் புறா வளர்க்க போகிறேன்னு சொன்னேன். எனக்கு வந்து பயமாக இவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் போய் வளர்க்குறேன்னு சொன்னேன், வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணிட்டாங்க, சரி வளர்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இதில் என்ன இருக்குது, கோழியோட இது பெஸ்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு எனக்கு வந்து உடனே ஓகேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்து விட்டதான். அதை பற்றி நம்ம சேனலே பண்ணியிருக்கோம் நிறையா, ஒரு வருஷம் பக்கமாக நமக்கு வந்து செட் பண்ணாச்சு, இப்போ வந்து நல்லா ஆக்டிவாக தான் இருந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் நான் ஒரு 2 வருஷமே இவர்கிட்ட ஒன்று சொல்லிட்டு இருக்கிறேன், அதை நீங்கள் எப்போ பண்ணலான்ட்டு இருக்கிறீங்க. எதுங்க சகோ புறா தான் ஃபேன்சி புறா பண்ணுங்க அப்படின்னு. இல்லைங்க கண்டிப்பாக புறா பண்ணுறதாங்க சகோ, திடீர்னு கல்யாணம் வேணுமோன்னு பயந்து போயிட்டேன். நடக்காது வேண்டாங்க, கல்யாணம் நடக்காமல் இருந்தாவே நல்லது. லாக்டவுன் முடிஞ்சனே ஒரு கார்டு பண்ணிடுறாரு. இல்லைங்க அது அதுதான் சகோ. ஸோ புறா வளர்த்து ஆரம்பிக்கணும். இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் போயிட்டு இருக்கு, கொஞ்சம் சின்ன எதிர்ப்பு தாங்க. புறா வளர்த்தனா அடுத்தது குடும்ப விலங்காது இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை தாண்டி ஓவர் கம் பண்ணி வளர்த்திடுவோம் கண்டிப்பாக. இன்னொரு இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் புறா வளர்ப்பு வீடியோ வந்துட்டு விவசாயிகளுக்கும் யூடியூப் சேனலில் தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது நீங்கள் மரத்தை என்னென்ன மரங்கள் வச்சிருக்கீங்க உங்கள் இடத்துல? இல்லை மரம் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குங்க. அதுக்கு அடுத்த படி பாருங்க மக்களே, தென்னந்தோப்பு வச்சிருக்காரு, அப்புறம் இவர் பெரிய ஆள் தானே. இங்க பாருங்க இங்க மொட்டை காட்டுக்குள்ள இருக்கிற நானே நிறைய தென்னந்தோப்பு வச்சிருக்காரு. சொல்லுங்க சொல்லுங்க. அதுக்கடுத்த படிங்க நமக்கு வந்து இப்போ கோழிக்கு தேவையாக சப்போர்ட்டா. அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் நம்ம வந்து மரம்லாம் வச்சிருந்தோம். ஸோ அது தண்ணி ஊற்றாமல் காஞ்சிருச்சு இந்த ஆக்சன் டைம்லாம், நம்மளால கரெக்டாக அது பராமரிப்பு வீட்டில். அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணிருக்காங்க, மரவள்ளிக்கிழங்கு நம்ம வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். அது போல இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கா சோளம், அதுக்கப்புறம் பருத்தி நம்ம வந்து பண்ணுவோம். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு எதிர்பார்த்த மாதிரி நான் வந்து ஒரு மினி ஒரு ஃபாரஸ்ட்டே உருவாக்கலாம் அப்படின்ட்டு இப்போ வந்து நர்சரியில் நிறைய செடி இப்போ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லாக்டவுன் டைம்லாம் நம்மளால போய் எடுக்க முடியாது. அதாவது நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையான பழச்செடி, எல்லா வகையான மூலிகை செடி இருக்கிற மாதிரி. ஏன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிட்டுக்குருவில் வரும், அந்த சிட்டுக்குருவி சவுண்ட்லேயே போயிட்டு நீங்கள் ஒரு அரை மணி நேரம் இருந்தீங்க கூட உங்களுக்கு எவ்வளோ ஃபீலிங்காக இருந்துச்சுனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு பாரங்கள் குறையும் குறைஞ்சிரும். ஸோ அதனால் அடுத்தடுத்து அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலில் அந்த அப்டேட்லாம் பார்த்துட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் விவசாய உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ப்ராடக்ட் இறக்க போகிறாரு. ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபார்ம்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரையல் பண்ண போகிறாரு. கண்டிப்பாக அது நீங்கள் வந்து என்னென்ட்டு எதிர்பார்க்கலாம், அது சஸ்பென்ஸோடய காத்துருங்க. சஸ்பென்ஸாக சொல்லிடலாமா? இல்லை சஸ்பென்ஸ். சரிங்க சஸ்பென்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணக்கூடிய ஒரு சின்ன பிஸ்னஸ் உங்களுக்காக சஸ்பென்ஸ். வேறு என்ன சகோ, வேறு என்னங்க, வேறு ஏதாவது மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் என்ன இருக்குது, ஏதாவது அதிகமாக கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும்னு என்ன சொல்லலாம்? ஃபஸ்ட் எடுத்தானா உடனே இப்போ 10 கோழி எவ்வளோ வருமானம், வந்து 10 சென்ட் வந்து எவ்வளவு கோழி எவ்வளவு கோழி வளர்க்கலாம், எவ்வளவு வருமானம் எடுத்துட்டு இருக்கிறீங்க உங்களோட யூடியூப் வருமானம் என்ன, இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வரக்கூடியது. அப்புறம் கோழிகளுக்கு வந்துட்டு வெள்ளை கழிச்சல் ஊசி போடாம வளர்க்கலாமா சோ அப்படிங்கிற மாதிரி, அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு எப்படி தீர்வு பண்றது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நிறைய சொல்லிருக்கீங்க. சோ ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஆரம்பிக்கலாம் சோ. 10 சென்ட்ல எவ்வளவு ரெவன்யூல இருந்து ஆரம்பிச்சலாம். என்னோட ரெவன்யூ நான் வீடியோ போட்டுட்டேன், சரி மறக்காம வந்தா பாருங்கன்னா பாருங்க, ஒரு லிங்க் கொடுக்க சொல்லிடுறேன். சரிங்க. இவரோட ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒரு 4,000-5,000 எக்ஸ்ட்ரா வந்து எக்ஸ்ட்ரா வருதுங்க. நாங்க ரெண்டு பேரை பிரிச்சிருவோம் சரிங்களா, இவருக்கு ஒரே ஆளுக்கு வரும். சோ நானும் எங்க மாமனுக்கு ரெண்டு பேரும் பிரிச்சிருவோம். சோ ரெவன்யூங்கிறது பார்த்தா நீங்களே பாத்துட்டு பயந்துருவீங்க, ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்குதுங்க. யூடியூப் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம நல்ல ஒரு பொருள் வந்துட்டு நம்ம வித்துக்கலாங்க சரிங்களா. நம்ம வந்துட்டு யூடியூப் வந்துட்டு இது ஒரு ஏர்ன் பண்றதுக்கான இடம் அப்படிங்கிற தாண்டிலும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து ஒரு பார்ட் டைமாவோ இந்த மாதிரி பிசினஸா பண்றது கிடையாது. எங்க ஃபார்ம் ரிலேட்டடா வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த யூடியூப் ரவனையும் எங்க ஃபார்ம் ரவனையும் எங்க வந்து ஒரே மாதிரி நாங்க வந்து சொல்லிக்கலாம். ஸோ அதனால நமக்கு அப்படியே ஈஸியா ட்ரையல் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ அசோலா பெட் போட்டுருக்கிறேன், அசோலா வருது அப்படின்னா நம்ம அசோலா விற்கிற கூட நம்ம ஒரு சின்ன விளம்பரங்கள் மாதிரி கூட கொடுத்து ஒரு அசோ ஒரு கிலோ அசோலா 50 ரூபாய் கொடுத்தா கூட நம்மளுக்கு ஒரு மாசம் இல்லைங்க மாசம் அந்த மாதிரி சொல்கிறேன் மாதம் வந்துட்டு அந்த மாதிரி அசோலா கூட கொடுக்கல. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ் உள்ள கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு முழுசாக யூடியூப் ரெவன்யூ நம்பி வந்துட்டு நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலங்க. அதே மாதிரி யூடியூப்லேருந்து பணம் வரும் அப்படிங்கிறது வந்து நான் ஆரம்பிக்கிறப்ப கண்டிப்பாக எனக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேங்க நான் ஆரம்பிக்கிறப்ப நீங்கள் உங்களை தெரியவே தெரியாது, கரெக்டான ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் சார் ஸோ ஒரு 10 சென்ட்ல எவ்வளோ கோழிகள் வளர்த்தலாங்க, இதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். 10 சென்ட் வளர்க்கலாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்ட் கணக்கில் வளர்க்குறதுக்கு எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு சாத்தியம் இல்லாத ஒன்று. உங்களுக்கு வந்து ஃப்ரீ ரேஞ்சில் விட்டால் மட்டும்தான் நாட்டுக்கோழி பொறுத்தளவுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் தீவன மேலாண்மையில் வந்து காசு குறைச்சிட்டீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் போடுறீங்க கண்டிப்பாக வந்து மேய்ச்சல் இடந்துச்சுன்னா போட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து லாபம் கிடைக்கும். சும்மா அந்த மாதிரி ஃபென்சிங்னா வந்து இவர் போட்டிருப்பார், 1.5 ஏக்கரில் போட்டிருப்பாரு, பட் இவர் வந்து பிரித்து பிரித்து வச்சிருக்காரு. ஸோ ஒரு 10 சென்டில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான வளர்த்துக்கலாம். அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு லாப ரீதியாக பண்ண ரீதியாக பண்ணுறது எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய டவுட் தான் நினைக்கிறேன். சரிங்க சார்.
அடுத்தது வந்துட்டு இந்த வெள்ளை கலசல் ஊசி போடாமல் வந்துட்டு நம்ம கோழி வளர்த்த முடியுமான்னு சொல்லி நிறைய நண்பர்கள் கேட்டிருக்கீங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நாங்கள் வெள்ளை கலசல்னால பாதிக்கப்பட்டு நிறைய வந்திருக்கிறோம், அனுபவிச்சிருக்கிறோம். அதனால தான் வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்கிறது என்ன கடக்கலாம் சிக்ஸ் வேறு எடுத்து போயிட்டு உள்ள ஆர்கானிக் பண்ணுறேன்னு சொல்லி அது வந்து பற்றி இவர் என்னை பாராட்டி வேறு இருந்துட்டு இருந்தார். எப்படிங்க உங்களுக்கு மட்டும் மார்ட்டாலிட்டியில் ஆகாமல் இருந்துச்சுன்னு மூன்றரை மாதம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக முடிஞ்சிட்டு போயிட்டு வெள்ளை கலசல் வந்து அந்த டைமில் லசோட்டா கொடுத்துருந்தா எனக்கு வந்து ஃபுல்லாகவே காப்பாற்றிக்கலாம். ஸோ அப்போ வந்து லசோட்டா கொடுக்காம நாங்கள் வந்து விட்டது தப்பாக போச்சு கரெக்டுங்களா. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னு இந்த எனக்கும் நிறைய இழப்புகள் செஞ்சிருக்கும். அதனால இந்த முடிஞ்ச அளவுக்கு வெள்ளை கலசலுக்கான தடுப்பு மருந்து கொடுத்துருங்க. ஸோ அடுத்தது சகோ அவ்வளோதான் எல்லாம் சொல்லிட்டு என்னுடைய பண்ணையோட வருமானம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சொத்தெல்லாம் இல்லைங்க, எங்கெங்க சொத்து இருக்குது, இதெல்லாம் தாத்தா காலத்துலேருந்து அப்படியே வச்சுட்டு வருது. ஸோ இது சொத்து கிடையாதுங்க, நம்மளாம் சம்பாதிக்கிறதா நம்மளுக்கான சொத்து. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்த கட்டத்தை நம்ம ஜென்ரேஷன் விட்டுட்டு போக வேண்டியதாங்க. நம்மளுக்கு எப்படி இந்த பூமி நம்மளுக்கு கொடுத்துட்டு போனாங்களோ அந்த மாதிரி நம்ம அடுத்த ஜென்ரேஷன் கொடுத்துட்டு போயிட வேண்டிதான். அவங்க வந்து எப்படி வைக்கிறாங்கன்னு தெரியலங்க, கிட்டத்தட்ட 3 ஏக்கரா இருக்குது ஒரு சென்ட். அப்படியே மலிப்பு இல்லைங்க இல்லைங்க, 3 ஏக்கரா இருக்குது ஒரு சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் விற்று ஒரு 30 லட்சம் இல்லாட்டி அந்த மாதிரி வித்துட்டு போறக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ சொல்ல முடியாது நல்லா விற்க மாட்டேங்க, நான் விற்கிற மாதிரி இந்த எதுக்குங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறோம். அதாங்க வருமானம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குஞ்சுகள் விற்கிறது, அது மாதிரி இந்த குஞ்சு கோழிகள் விற்கிறது மாதம் ஒரு 17,000 to 18,000 விற்கிருக்குங்க. ஸோ அந்த குஞ்சுகள் அப்படிங்கிறது இப்போ 100 கோழி வச்சிருந்தா எவ்வளோ வருமானம் வரும்? 100 கோழி வச்சிருந்தா தாராளமாக ஒரு 20,000 ரூபாய்க்கு மேலே கண்டிப்பாக சம்பாதிக்க முடியுங்க. ஏன்னா மினிமமாக சொல்கிறேன் நோய் மேலமே தீவனமாக தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா இவ்வளோ எடுக்க முடியும் கண்டிப்பாக. ஸோ இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா தீவனம் ஒரு 80 முட்டை உங்களுக்கு வந்து கவரேஜாக உங்களுக்கு ஒரு நாளைக்கு வருதுனாலும் உங்களுக்கு வந்து 80 சிக்ஸாக மாறாது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி போகும். அந்த சிக்ஸ் நீங்கள் வந்து வளர்த்துறப்ப பார்த்தீங்கன்னா அதுலேயும் மார்ட்டாலிட்டி அப்படின்ற ஒன்று நிறையவே இருக்கும். ஸோ அது போக தான் நமக்கு வந்து லாபம் இருக்குது. நோய் மேலாண்மை தீவன மேலாண்மை அதுக்கப்புறம் நம்ம ஒரு நம்மளோட அனுபவம். ஸோ இது மனுந்தா மட்டும் தான் நம்ம வந்து நம்மளோட பண்ணையை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போக முடியும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் நம்ம பண்ணைக்கு வந்தார். ஸோ அவர்கிட்ட வந்துட்டு நிறையா உள்ளார்ந்து கேட்டிருந்தோம், அவரோட பண்ணை சம்பந்தமாக நிறைய விஷயங்கள்லாம் கேட்டிருந்தோம். கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்த தகவல் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்பர் தான். மேலும் விவசாய உலகம் யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்து கிளிக் பண்ணி விடுங்க. ஆமாங்க, அதே ஒரு கொஞ்சம் வியூஸ்லாம் போயிட்டு ஒரு பங்களாலாம் வாங்குவார். ஆமாங்க, இவர் சொன்ன மாதிரி பண்ணிருங்க சரிங்களா. நன்றி, வணக்கம்.